மகிழ்ச்சி உனக்கு சொந்தம். இந்த நாளில் உங்களை சந்திக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 60:1-2 வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆமென். இங்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஓதித்தது. 2 வசனம், பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் ஓதிப்பார். அல்லேலூயா. இதான் கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸ். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்த வசனங்கள், அவர் நமக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி செய்ய வல்லமை நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற தேவன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு ஒளியை வைத்திருக்கிறார், அந்த ஒளி உனக்கு மட்டுமே சொந்தம். ஆமென். முதலாவது, கர்த்தரின் மகிமையை பார்க்க வேண்டும் விசுவாச மக்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரின் மகிமையை பார்க்கும் பொழுது அந்த மகிமைக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிற அந்த மகிமையான காரியங்கள். நம்முடைய கண்கள் கர்த்தரின் மகிமையை பார்க்க வேண்டும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கென்று ஒரு ஒளியை வைத்திருக்கிறார், அதை நான் எடுத்துக்கொள்வேன். எனக்கு வைத்திருக்கிற ஒளியினால் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உனக்கென்று வைத்திருக்கிற ஒளியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் கர்த்தரின் மகிமையை பார்க்கிற விசுவாச மக்களாய் மாற வேண்டும். ஒவ்வொருவருமே கர்த்தரை பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் விசுவாச மக்களே. சங்கீத 121:1 ஆண்டவர் வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நம்முடைய கண்களை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, நம்முடைய கண்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, நம்முடைய கண்களை பதில் கொடுக்கிற இயேசுவுக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மகிமையான பிரகாசத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பக்கத்தில் வலது கரத்தை பிடிச்சு, உனக்கென்று ஒரு ஒளியை வைத்திருக்கிறார், உன் ஒளியை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. உனக்கென்று ஒரு ஒளியை வைத்திருக்கிறார், அந்த ஒளியை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் உரிமை பாராட்டுகிற மக்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆண்டவருடைய படைப்பிலே கூட முதல் படைப்பு, தேவன் ஒளியை உண்டாக்கினார். வேதம் சொல்லுகிறது, பூமி இருளால் சூழ்ந்திருந்தது, உலகம் முழுவதிலும் பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருந்தது, எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் முதல் நாளில் அவர் படைத்த முதல் படைப்பு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆண்டவருடைய விருப்பமே மனிதன் இருளை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவன் வெளிச்சத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. விசுவாச மக்களே, அவர் சொல்லுகிறார், அந்த ஒளியை படைத்து இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கினார் தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சம் இருளை மாற்ற வேண்டிய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருள் கடந்து போக வேண்டும் அல்லது இருள் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சத்தை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒளியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். பைபிள் சொல்லுது, உன்னை தெரிந்து கொண்டதே நீ ஒளியாய் இருப்பதற்காக தான் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு ஒளியை கொடுப்பதற்காகவும் நாம் அடுத்தவர்களுக்கு பிரகாசமாய் இருப்பதற்காக மட்டுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளை கை உயர்த்தலிலே சொல்லுவோமா, உலகம் முழுவதிலும் இருள் வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது. அங்கங்கே இருளின் கிரியைகள், இருளின் ஆதிக்கங்கள் ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நோவாவின் காலத்தில் அவர் சொன்னாரே, அந்த கொடுமை இந்த கடைசி நாட்களிலே உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொடுமை, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் பாவங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்குது. அந்த இருளின் மத்தியில தேவன் உன்னை ஒளியாய் வைத்திருக்கிறார். ஹலலூயா. நீதான் உன் பகுதிக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். தேவனுடைய மகளே, அந்த ஒளி உனக்குள் இருந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஆண்டவரே நீ பரலோகத்தை பாருங்கள். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அவரை பாருங்கள், கர்த்தரின் மகிமையை பாருங்கள், கர்த்தரின் ஒளியை பாருங்கள், தேவன் உனக்குள் வைத்திருக்கிற அந்த வல்லமையை பாருங்கள், தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற அந்த மகிமையை பாருங்கள். அந்த மகிமை இருளை வெளிச்சமாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் வந்து அந்த முழு இடத்தை பிரகாசிக்க செய்கிறது. இந்த பகுதியில் கூட 93rd ஒரு சின்ன வெளிச்சம் இந்த இடத்துல வந்தது. யாருமே கிடையாது, கீழ் அறையில் அந்த சிறிய வெளிச்சம் எங்கள் குடும்பமாக இயேசுவின் வெளிச்சத்தை இந்த பகுதியில் கொண்டு வந்த விசுவாச மக்களே. ஆனால் இன்றைக்கு 100 வெளிச்சங்களை கர்த்தர் இங்கு எழுப்பி கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். 100 மக்களுக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை மக்கள் அநேக இருளை மேற்கொள்ளுகிற வல்லமை படைத்த மக்களை நம் சபையில் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். 2 ஒரு குறிப்பை நாம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:15. உன்னை நித்திய மகிழ்ச்சியாக வைக்க போகிறார், வைப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதும் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன்னை உன் குடும்பத்தின் மத்தியில ஒரு நித்திய மகிழ்ச்சியாய் வைப்பார் சொல்லியிருக்கிறார். நித்திய மாட்சியமையாக, நித்திய மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, நீ கைவிடப்பட்டு நெகிழப்பட்டு இருந்தாய், ஆனால் உன்னை நித்திய மகிழ்ச்சியாக, நித்திய மாட்சிமையாக உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலே ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னொரு வசனத்தை இதற்கு ஆதாரமாய் படிக்கலாம். எசையா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலம்
தாபிப்போம், ஓடி போகும். கைவிட்டலில் சொல்லுவோமா, தேவனுடைய பிள்ளைகளே, சியோனுக்கு வருகிற மக்கள், தேவ சன்னிதானத்துக்கு வருகிற மக்கள், தேவ சமூகத்துக்கு வருகிற மக்கள், அவர்கள் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில, ஐயா என் தலை வெடிக்கிறது போல இருக்கிறது, என் இருதயம் நொறுங்குகிறது போல இருக்கிறது, என் மூளை சிதறி போகிற அளவுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். விசுவாச மக்களே, உங்கள் தலையின் மீது சஞ்சலங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் சோதனை மேல் சோதனை, தவிப்பு சலிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையாய் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரே, இந்த வசனத்தை நீ எடுத்துக்கொள், அது உனக்கு சொந்தமான வசனம். இன்றைக்கு சபை தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்கிறோமோ, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ, அந்த வசனத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். சொல்லட்டுமா, உங்க தலையின் மேல சஞ்சலம் இருக்கிறதா? என் இருதயத்துக்கு ஓய்வில்லை, என் மூளை நரம்புகள் எல்லாம் பலவீனப்படுகிறது, நாளுக்கு நாள் சஞ்சலங்களும் வறட்சியும் வனாந்தரமும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலையோடு தேவாலயத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா! நிரந்தரமான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நிரந்தரமான ஒரு விடுதலை நான் கொடுப்பேன், நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வசனத்தை எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள போறீங்க? நீங்கள் அநேக மக்கள் வசனத்தை எடுத்துக்கொள்ளாமல் விசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், சத்தியத்தை எடுத்துக்கொள்ளாமல் சஞ்சலத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டுடைய ஊழியக்காரனை உங்களுக்கு நான் சொல்கிறேன், வேத வசனம் உனக்காக சொல்லப்பட்ட வசனம். கைவேத்தலையிலே சொல்லுவோமா, ஒரு சில வசனங்கள் தேசத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சில தேவ வார்த்தைகள் குடும்பத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சில தேவ வசனம் உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய மகிழ்ச்சி உனக்கு சொந்தம், நித்திய நித்தியமாய் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி எனக்குள் வருவதாக. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நித்திய மகிழ்ச்சி தேவ வார்த்தையின் மூலமாய் எனக்குள் வருவதாக. நான் மீட்கப்பட்ட ஜனம், நான் மீட்கப்பட்ட கூட்டம், எனக்குள் அந்த மகிழ்ச்சி வருவதாக, தேவனின் வார்த்தை எனக்குள் வருவதாக. ஹல்லேலூயா! இன்றைக்கு வசனத்தை தைரியமாய் அறிக்கையிடு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நித்திய மகிழ்ச்சி உனக்குள் வர 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 உன் தலையின் மேல் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உன் தலை மீது தேவன் மகிழ்ச்சியை வைக்கிறார். ஐயா, கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பயப்படாதே, வேத வசனத்தை உனக்கென்று எடுத்துக்கொள். சத்திய வேதத்தில் இருக்கிற வசனத்தை உன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதை மட்டுப்படுத்த வேண்டாம். தேவ வசனம், தேவாதி தேவன் உன் சூழ்நிலையை பார்க்கிலும் பெரியவனாயிருக்கிறார். அவர் வார்த்தை உன் சூழ்நிலையை மாற்றுகிற வார்த்தையாயிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம், இந்த ஆண்டு அநேகரின் சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார், அநேகரின் தவிப்புகள் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஏன் தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி உள்ளே வரும்பொழுது சஞ்சலத்தை போய் என்று சொல்ல வேண்டியதில்லை, தொல்லைகளை போய் என்று சொல்ல வேண்டியதில்லை, கஷ்டங்களை போய் என்று சொல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சியை கர்த்தர் உள்ளே அனுப்ப 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 சஞ்சலம் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் துரத்த வேண்டியதில்லை. கர்த்தரின் அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரும் பொழுது, கர்த்தரின் மகிமை உன்மேல் இறங்கி வரும் பொழுது, உன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற சகல கவலைகளையும் சஞ்சலத்தையும் தேவன் அப்புறப்படுத்த போகிறார். அருமையான விசுவாச மக்களே, இந்த வருஷம் உங்கள் தலையின் மீது நித்திய மகிழ்ச்சியை
கர்த்தர் கொடுக்க போகிறார். சஞ்சலம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். கை உயர்த்தியாம் என் சொல்லுவோமா? இன்னொரு வேத பகுதியை இதற்கு ஆதாரமாய் வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 9:13, 21 ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம். இங்கே இந்த ரெண்டு வேத வசனங்கள் எடுத்துக்கொண்டால் வேதம் சொல்கிறது ஆதார் மாதம் 12 ஆதார் மாதமாகிய 12 மாதம் 13 தேதியில் யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் வேதம் சொல்கிறது ஜபத்தின் வலிமை சட்டத்தை தலைக்கீழாய் மாற்றினது. கை உயர்த்தல் சொல்லுவோமா? எந்த மாத மக்களை அழிக்க வேண்டும் என்று சட்டத்தை கொடுத்தார்களோ, நாம் வசிக்கிற நாட்டை போல ஜனநாயக நாட்டில் இல்லை. அப்பொழுது ராஜாக்கள் காலம், அவர்கள் வைத்ததுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டத்தையே ஜப வீரர்கள் மாற்றி காண்பித்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? எந்த நாள் மகிழ்ச்சி நாளாக இல்லாமல், எந்த நாள் துக்கத்தினாலாக, எந்த ஆண்டு கஷ்டத்தினாலாக, எந்த ஆண்டு நெருக்கடி ஆண்டாய் இருந்ததோ, அதே ஆண்டிலே தேவனின் மகிமை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இப்பொழுது கூட தேவனின் மகிமை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. கை உயர்த்தாமேன் சொல்லுவோமா? ஐயா, 13 சத்துருவை அழித்தார்கள், 14-15 மறுபடி அவர்கள் கொண்டாடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய மகிமை இருப்பதினால சஞ்சலம் தவிப்பு நமக்கு சொந்தமல்ல. சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த எதிர்ப்புகளை நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. கைதட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் நெருக்கடியை மாற்றுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாச மக்களே, எத்தனை பேர் இந்த வார்த்தையின்படி என் தலையின் மேல் இருக்கிற எல்லா சஞ்சலமும் வெளியேறப்போகிறது, மகிழ்ச்சி உள்ளே வரப்போகிறது? எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமேன் சொல்லப்போ? இப்போ சஞ்சலம் வெளியே போன்னு சொல்லலாமா, இல்லை என்றால் மகிழ்ச்சி உள்ளே வா என்று சொல்லலாமா? ஆமென். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மீதும் என் உள்ளத்திலும் இறங்குவதாக. ஏசாயா 60:15 35:10 எனக்குள்ளே என் தலை மீது நித்திய மகிழ்ச்சி வருவதாக, நித்திய சந்தோஷம் வருவதாக. ஹல்லேலூயா. எதை உள்ள கூப்பிட்டுருக்கிறோம், எதின் அடிப்படையில் கூப்பிட்டுருக்கிறோம்? வேத வசனத்தின் அடிப்படையில். இதை கூப்பிட கூப்பிட சஞ்சலத்தை போன்னு சொல்லாதீங்க, அது தானாகவே ஓடி போயிடும். 100 சொல்லி பாருங்க. இந்த கடுமையான காய்ச்சல் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பக்கம் பாஸ்டமாக ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாங்க, ஏன்னா இன்னும் நான் 3 என்னுடைய சர்ச்சில் இருக்க மாட்டேன், அடுத்த வாரத்தோடு செய்தி கொடுக்க முடியாது. ஆனால் நான் கன்ஃபஸ் பண்ணேன், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசுவின் தழும்புகள் என்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைவிடத்தலே சொல்லுவோமா? அந்த பலன் வருவதனால் தாயா 500-600 பேருக்கு நம்ம ஹோலி கம்யூனியனை கொடுத்து 2 ஆராதனை நடத்துவதற்கு தேவன் பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனை வெளியே போன்னு சொல்லாதீங்க, போராட்டங்கள் வெளியே போன்னு சொல்லாதீங்க, தேவ வார்த்தையை உள்ளே கொண்டு வாருங்கள்.
தேவ வசனத்தை உங்கள் உள்ளத்தில் நிரப்புங்கள். வேத வசனம் உள்ளவற்றையா, அந்த வசனத்துக்குள்ள ஆழங்கள் நித்திய மகிழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. சந்தோஷ துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று சொன்னாரு. சஞ்சலத்தை மன மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று சொன்னாரு. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கவலையை போன் சொல்ல வேண்டியதே இல்லை. தேவனுடைய வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உள்ளே வர 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 நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல இருக்க இருக்க உங்கள் இருதயத்தை உங்கள் தலையும் அழுத்தி கொண்டிருக்கிற அத்தனை சஞ்சயங்களும் நீங்கள் சொல்லாமலே ஓட போகிறது. தலைக்கு மேல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி உனக்கு சொந்தம்.